மாநாடு திரைப்படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் சிலம்பரசன், எஸ்ஏசி, எஸ்ஜே சூர்யா, பாரதி ராஜா உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. இதில் இயக்குனர் பாரதி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படக்குழு எனக்கு 4வது தலைமுறை. சில சமயங்களில் இவங்களை பார்க்கும்போது எனக்கு பயம் வருது. நாங்களும் தான் படங்கள் எடுத்தோம், ஆனால் இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியலை. பிரம்மாண்டமாக இருக்குது, ஒவ்வொரு காட்சியும் அழகாக இருக்குது. சிம்பு இந்த படத்தை தூக்கி நிறுத்திட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க சிம்புவை பற்றி. அவரோட சில சேட்டைகள் எனக்கு பிடிக்கும். அந்த சேட்டைகள் இல்லைன்னா சிம்புவே இல்லை. சிம்பு கூட ஒரு படம் நடித்தேன். அவர் ஒரு அற்புதமான குழந்தை. வெளியில் சொல்கிறதெல்லாம் சும்மா. அவர் ரொம்பவே அன்பான பையன். அவரோட பணிபுரியும் போது நான் அவரும் ஒன்றுன்னே நினச்சிக்குவேன். இளையராஜா வீட்டு பிள்ளைங்க, கங்கை அமரன் வீட்டு பிள்ளைங்க, என் மகன் எல்லாருமே ஒன்று சேர்ந்தது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. நானும் உங்களோட சேர்ந்து உக்காந்துருப்பது இன்னும் மகிழ்ச்சி. சுப்பு பஞ்சுவோட வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன் நான். பஞ்சு அண்ணனை இப்போ நினச்சாலும் மனம் உருகிடும். இதையெல்லாம் பார்க்க அவர் இன்னைக்கு இல்லை. நான் எஸ்எஸ்சி எல்லாம் இவங்களோட சேர்ந்து உக்காந்துருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பாரதி ராஜா பேசியிருக்காரு. அடுத்ததாக இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் சிம்பு என்னை கூப்பிட்டு இந்த படத்தை நம்ம எடுக்கலான்னு சொன்னப்போ இவ்வளவு பெரிய படத்தை என்னால் சுமக்க முடியுமான்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இது உங்களால் முடியும்னு சிம்பு என்னை ஊக்கப்படுத்தினாரு. ஆனால் எனக்கு பயமாகவே தான் இருந்துச்சு. ஆனாலும் சிம்பு என் மேலே வச்ச நம்பிக்கைக்காக நான் இதில் இறங்கினேன். இளையராஜாவுக்கு எப்படி காதலுக்கு மரியாதை ஒரு கம்பேக்காக இருந்துச்சோ, அதே போல் இந்த படம் யுவனுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். சிம்பு படம்னாலே யுவன் ரொம்பவே ரசித்து இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கு மற்ற ரெண்டு ஹீரோக்கள்னால் அது யுவனும் எடிட்டர் பிரவீனும் தான். சிம்பு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரான்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி எனக்கு அவரால் எந்த சிக்கலுமே ஏற்படலை. அவர் என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றிட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சொல்லியிருக்காரு.